வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெக் நியூஸை சுட சுட கொண்டு வந்திருக்கேன். வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்களுக்காக என் பேர் சதீஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் சதீஷ். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நோக்கியா கிட்டேருந்து நோக்கியாவோட சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர் நேற்று லான்ச் ஆன ஸ்னாப் ட்ராகன் 690 சிப்செட்டோட ஒரு நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக ட்ரூலி 5G ஸ்மார்ட் ஃபோனாக வரும்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இது நோக்கியா 8.3 விட ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நோக்கியா 6.3 அல்லது நோக்கியா 7.3 ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விவோவோட X50 லைட் ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருக்கோம். இது இப்போது கூகுள் ப்ளே சப்போர்ட் பேஜில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதை பற்றினா மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் எல்ஜி வெல்வெட் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் 4G ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சில சர்டிஃபிகேஷனாக லிஸ்ட் ஆகிருந்தது. குறிப்பாக ஒயர்லெஸ் பவர் கன்சோர்டியமில் லிஸ்ட் ஆகி 10 வாட் சார்ஜரோடு வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் ட்ராகனோட 845 சிப்செட்டோடு வரும்னு நான் டெக் நியூஸில் சொல்லியிருக்கேன். இப்போது இது GCF சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி இது கூடிய சீக்கிரம் குளோபலாக லான்ச் ஆகும்னு தெரிய வருது. அடுத்ததாக கூகுள் பிக்சல் 4ல சில சென்சார் யூஸ் பண்ணதுனால செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்தியாவில் லான்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போது கூகுள் பிக்சல் 4A வந்து BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிருக்கு. இது கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மைக்ரோமேக்ஸ் கிட்டேருந்து கூடிய சீக்கிரம் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோடு வரும்னு இப்போ ஒரு தகவல் பார்க்க முடியுது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாம்சங் கிட்டேருந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3 வந்து ஏற்கனவே நிறைய சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகுது. நேற்று கூட NRRA சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதாக நம்ம டெக் நியூஸில் பார்த்தோம். இன்றைக்கி இது ப்ளூடூத் SHG சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிருக்கு. இதிலிருந்து ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோடு வரும்னு தெரிய வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி டேப் S7 11-inch டிஸ்பிளே கொண்டது ஏற்கனவே நிறைய சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி இதில் ஸ்னாப் ட்ராகனோட 865 சிப்செட் யூஸ் பண்ணிப்பாங்க கூட நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருக்கேன். இப்போது FCC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி இதில் வந்து S-Pen-ஓட வரும்னு தெரிய வருது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்கிட்ட இருந்து iOS டிவைஸ்லேருந்து வாய்ஸ் ட்விட் இப்போ போட முடியும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 140 seconds வரைக்கும் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை ட்விட்டாக இதில் போட முடியும். இப்போதைக்கு இது வந்து iOS டிவைஸில் இருக்குது. கூடிய சீக்கிரம், அதாவது இன்னும் சில வாரங்களில் ஆண்ட்ராய்டில் கொண்டு வருவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, AMD கிட்ட இருந்து Ryzen 3000 சீரீஸில் புதுசாக 3 டெஸ்க்டாப் CPU-வை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3600XT, 3800XT, 3900XT, இது எல்லாமே 7nm பேஸ்டு. அதே போல் Zen 2 ஆர்கிடெக்சரோடு வருது. இது பார்த்தீங்கன்னா, எக்ஸை விட பர்ஃபார்மன்ஸில் அதிகமாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து எக்ஸோட ப்ரைஸ்லேயே லான்ச் ஆஃபரில் கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஏசர் கிட்ட இருந்து ஏசர் 114 லேப்டாப் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டலோட ப்ரீமியம் கோல்டு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB ரேமோட வருது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,999 வருது. 3 வருஷம் வாரண்டியோட இந்த லேப்டாப் வருது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா, அசூஸ் கிட்டே இருந்து அசூஸ் ROG ஃபோன் 3 லைவ் பிக்சர் மற்றும் ப்ரொமோஷன் போஸ்டர் இப்போ வெளியே இருக்குது. அதோட லைவ் பிக்சரை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது ஏற்கனவே நிறையா சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகி இதில் வந்து 6.59-inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் ட்ராகனோட 865 சிப்செட், அதுவும் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் 6000mAh பேட்டரி, 64MP குவாட் கேமரா செட்டப், 13W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 16GB ரேமோட இது வரும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அல்லது 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும்னு ஒரு தகவல் இருக்குது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்க்கலாம். அடுத்தது, நேற்று இந்தியாவில் ஓப்போ ஃபைண்ட் X2 வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. இதில் 2 கலர் வேரியன்ட் இருக்குது, பிளாக் மற்றும் க்ரீனு. ஓப்போ ஃபைண்ட் X2-ஓட விலைன்னு பார்த்தீங்கன்னா, 12GB 256GB வேரியண்ட்டோட ப்ரைஸு 64,999 வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது, போக்கோ M2 Pro மாடல் நம்பர் M2003J6CI, இது வந்து BIS சர்டிஃபிகேஷனில் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இது கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகணும்னு தெரிய வருது. இது ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் சொல்லியிருக்கோம்.
குளோபலாக லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோவில் அதுவும் க்ரீன் கலர் வேரியண்ட்டு தான் ரீபிராண்ட் ஆகி போக்கோ M2 ப்ரோவாக இந்தியாவில் லான்ச் ஆகணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G சிப் செட்டோட வருது, ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவோட வருது, அது மட்டும் இல்லாமல் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, பின்னாடி 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப்போட வருது, 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இது மட்டும் இல்லாமல் போக்கோ M2 ப்ரோவோட லான்ச் ஆக இருந்த போக்கோ பாப் பட்ஸு அதோட லான்ச் வந்து கொஞ்சம் தள்ளி போகணும்னு இப்போ ஒரு தகவல் பார்க்க முடியுது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் டெக்னியூஸில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி 6S யூரோப்பில் லான்ச் ஆனது, இந்தோனேஷியாவில் ரியல்மி நார்சோவில் லான்ச் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே டெக்னியூஸில் சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு இந்தோனேஷியாவில். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 15000 ரூபா வருது. இது மேபி இந்தியாவிலையும் ரியல்மி நார்சோ சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக்னியூஸில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10 சீரீஸ் மற்றும் ரியல்மி டிவி வாட்ச் இதோட இந்தியா சேல் டேட்டை வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மி நார்சோ 10A சேல் பார்த்தீங்கன்னா June 19 மதியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதே ரியல்மி நார்சோ 10 சேல் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நைட்டு 12 மணி, அதாவது விடிஞ்சால் 23ஆம் தேதி அப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதே ரியல்மி டிவி வாட்சோட சேல்னு பார்த்தீங்கன்னா June 23 மதியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண அனுப்பி, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.